தெரியாதுங்க தோரே ஃபயர் காய் சாரி Devan, who is the Sandhana Devan? Sir, he is this. The devil against the British Empire? Avan Yaru, how did you trace him? Sir, Sandhana Devan mentioned that he was not a spirit. And the sir, I think it is a superstition. Sir, he is a good person. He is a good person. Sir, now, horse rider, students are released. Come to the white man is trapped. Then our supernatural power in Sola. Sir, one more to confirm. I want to sit here for a year. Secrets. You'll sir. Sir, I suspect you are our Indian. Indian officers are support. Le! Sir, please don't underestimate our duty consciousness. Sorry. I'm giving you 15 days' time. Adela? Adana, dead or alive, Konduvarana. You can go. Unga appa ungala pettu potittu satyagrahathula settu poitta. Soraaka oru mani arasi kuda illa. Irunga da, engayavadu pakkathu illa, kettu paakren. British சாம்ராஜ்யத்துக்கு எதிராக புரட்சி செய்து கொண்டிருக்கும் சந்தன தேவனை கண்டுபிடித்து தருபவருக்கோ தகவல் கொடுப்பவருக்கோ 25000 ரூபாய் சன்மானம் தரப்படும் இது கலெக்டர் துரையின் உத்தரவு வெள்ளக்கார சிப்பாயிங்க சந்தன தேவனை தேடிட்டு இருக்காங்க அவன பத்தி தகவல் கொடுத்தா 25000 ரூபாய் கொடுக்கறதா தண்டோரா போட்டுருக்காங்க சந்தன தேவன் யாரு எப்படி இருப்பான்னு யாருக்காவது தெரியுமா ஏய்யா இங்க உட்கார்ந்துகிட்டு இப்படி ஒரு கேள்வியா வெந்து மடியில ஏழக்கி உலையில வேகிற சோறுதான் சந்தனத்தேவன் நாமெல்லாம் ஐயனார பெண்ணு கும்பிடுறோமே அதுதான் சந்தனத்தேவன் அது ஒரு எல்ல காவலன் மனுஷன் நினைச்சு தேடுறானுங்க பைத்தியக்காரனுங்க தேடவே வேண்டாம் தப்பு எங்க நடந்தாலும் தண்டிக்க வருவான் சந்தனத்தேவன் சார் தி ட்ரெஷரி ஹஸ் பீன் லூட்டட் வாட் ஐ பிலீவ் இட்ஸ் சந்தனத்தேவன் சந்தனத்தேவன் Where is he? You fool! Unnale chandana thevare pidikka mudiyale? Report back to the station. Yes, sir. Amma, Mahamayi. Om bhaktan kadavaram kaathirukkamma. காலங்காத்தாலே பார்வை எல்லாம் பலமா இருக்குது ஒண்ணும் இல்லையே தேவர் பார்த்தா விஷயம் இல்லாம இருக்கும் என் பொஞ்சாதி நடந்து வர்றத பாக்கும்போது மதுரை மீனாட்சி அம்மனுக்கு பக்கத்துல இருக்க குத்து விளக்கு அது அசஞ்சு அசஞ்சு வர்ற மாதிரி தோணுது அந்த அம்மா மூக்குல பெருசா எட்டுக்கல் வைர பேசரி போட்டிருக்கு கொஞ்சம் கூடுதலா கொஞ்சிட கூடாது உடனே பெரிய வைரம் கேப்பியே எனக்கு பசின்னு ஒண்ணு வரும் அதுக்கு ஒன்னால ஏதாவது கொடுக்க முடியுமா நான் பசிங்கிற நீ ரசிங்கிறிய அடிக்கடி இந்த மாதிரி செய்யாது என்னைக்காவது அப்படியே நின்னுடும் அப்புறம் நான் தான் கஷ்டப்படணும் ஏற்கனவே மீச மீசங்கிற என்ன தைரியம் இருந்தா என் முன்னாலே பீடி பிடிப்பேன் மன்னிச்சுங்கய்யா மரவா தானே குடிச்சேன் மரவா குடிச்சா போக வழி வராதா அவ்வளவு தெரியாத எனக்கு அது தெரியாதே எனக்கு ஒழுங்கா புள்ள புடுக்கு இல்ல உன் பல்ல புடிக்கிருவேன் ஓடுறான் எம் முன்னாலே பீடியா
अयो जगज्योति अड़कते अयो नमस्कार ஆவரா ஐயோ உக்கலக்கிங்க இருந்து வரேன் வந்து நான் வந்து ஐயங்கிட்ட தேவர ஐயர்க்கிட்ட நான் ஐயோ உட்கார்ந்திருக்காரே இறங்குங்க ஐயோ மாட்டிக்கிச்சு திறந்து முடியா வாங்க 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 ஏதோ அங்கே கரெக்ட் இருந்து வராரு கம் 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 ப்ளீஸ் டேக் இட் இது வேட்டையாடினதா இந்த காரியமுகல காவு கொடுத்ததா வேட்டையாடுனதாங்க யார் வேட்டையாடுனது ஆடுனது முதலாளிங்க அதுக்கு அப்புறம் ஆடி போனது நானுங்க அவர்தான் ஹண்டர் தேவர் நானே எக்ஸ் சர்வீஸ் மேனுங்க துப்பாக்கி தூக்கிட்டு போவேன் செத்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் தூக்கிட்டு வரணுங்க ஆனா ஒண்ணு இது எல்லாம் வேட்டையாட தைரியம் வேணும் துப்பாக்கி போடுங்க என்ன இதுங்க எல்லாம் அசந்து மேணும் அப்பா மூக்கு முழியும் பாக்க பயங்கரமா இருக்கு பாவம் வாயும் வயிறுமா மேஞ்சிட்டு இருந்தது சுட்ட உடனே இந்த குட்டி போட்டுச்சு சரியான மிருகத்தை தேடிக்கிட்டு தான் இருக்கேன் மிருகத்தை பத்தி ஏதோ சொன்னாலே சந்தனத்தேவனை பிடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க உங்களுக்கு ராவபோது ஒரு பட்டம் கிடைக்கிறதுக்கு சிபாரிசு பண்றோம் கலெக்டர் உங்களை பார்த்துட்டு வர சொன்னார் இந்த ஊர் பெரிய மனுஷால் நீங்க சந்தனத்தேவனை பிடிக்கிற எஃபர்ட்ல உங்க உதவி தேவைப்படுறது நீங்க இந்த விஷயத்துல ஹெல்ப் பண்ணா அதனால பப்ளிக் சப்போர்ட்டும் கிடைக்கும்னு கலெக்டர் ஃபீல் பண்றார் சந்தனத்தேவனை பிடிக்கிற விஷயத்துல நான் மனப்பூர்வமா உங்களுக்கு உதவி பண்றேன் அவன் அரசாங்கத்துக்கு மட்டுமில்ல பெரிய உபத்திரவாதான் அரசாங்கம் தயாரா இருக்கான் பஞ்சாயத்துக்கு போங்க ஊருக்கெல்லாம் பஞ்சாயத்து சொல்றது இருக்கட்டும் முதல்ல இதுக்கு ஒரு தீர்ப்பு சொல்லுங்க உங்க தங்கச்சிக்கு உடனே ஒரு கால் கட்டு போட்டாகணும் என்ன தப்பு பண்ணான்னு சொல்லாம நீ தீர்ப்பு சொல்றிய ஒரு சின்ன பையனை வார ரகசியம் சொல்றேன்னு கூட்டிட்டு போய் எறும்பு புத்துல உட்கார வச்சுட்டு வந்துட்டான் ஆமா அவன் பேர் சீனி அதான் எறும்பு புத்துல உட்கார வச்சு கடிக்குதான்னு பார்த்தேன் ஆம்பளைங்க மாதிரி மரத்துல ஏறது திருட்டு மாங்க பறிச்சுட்டு வருது சொல்லி சொல்லி அழுத்து போச்சு உங்க அருமை தங்கச்சிய கொஞ்சம் கண்டிச்சு வைங்க பாப்பா என்ன நினைச்சுக்கிட்டேன் கேக்குறது காலையில நினைச்சியா இனிமே உங்க அண்ணி சொற்படி தான் கேட்கணும் இல்ல அடிச்சு பல்ல உடைச்சு விடுவாங்க ஆமா கண்டிக்கிறத விட்டுட்டு கொஞ்சம் என்ன வேண்டியிருக்கு பாப்பா அவளைதான் கண்டிச்சுட்டேனே தாய் தகப்ப இல்லாத கொண்டு நீதான் கொஞ்சம் பொறுத்து போகணும் ஒரே அரைஞ்சு பல்ல உடைச்சு விடுவான் நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க இஷ்டத்துக்கு செலவு பண்றது வேட்டைக்கு வெளியே போறது வர்றது அரைஞ்சு பல்ல கழிச்சு விடுவேன் அப்படின்னு உங்களை கண்டிக்கிறதுக்கு யாரும் இல்லையே சந்தனத்தேவனை புடிச்சு கொடுக்க சொல்லி கலெக்டர் துறைகிட்ட இருந்து ஆள் வந்திருந்தது அதுக்கு நீங்க என்னங்கய்யா சொன்னீங்க நான் என்ன சொல்றது சர்க்கார விரோதம் பண்ணிக்க முடியுமா ஐயா சந்தனத்தேவன் ஏழைகளுக்கு சமய சஞ்சீவி நம்ம எல்லையை காக்குற ஊர்காவல ஆமாங்க ஐயா ஐயனார் அப்பனாவும் முனீஸ்வரனாவும் பல குடும்பங்களை காப்பாத்திக்கிட்டு இருக்கான் சரியா ஆனா என்ன போல பண்ணையார்களே ரொம்ப வைரறிய வச்சுக்கிட்டு இருக்கானே
ஆமா அந்த கரவாணி பைய மாத்திரை என் கையில கிடைச்சா கிடைக்க மாட்டான் கிடைச்சா நானே என் கையால புடிச்சு குடுக்குறதுன்னு கேகணம் கட்டிட்டு இருக்கேன் என்ன மலைச்சு போய் நிக்கிற இல்ல நீங்க என்ன தொட்டு தாலி கட்டினனால கண்ணால பேசுவீங்க புரிஞ்சுக்குவேன் தேவர் வந்தாச்சுன்னா பஞ்சாயத்தை ஆரம்பிச்சிட வேண்டியதான் தகவல் கொடுத்தாச்சுங்கிறேன் இப்ப வந்துருவாங்க என்னங்க இன்னும் காணோம் ஆமா என்னப்பா இன்னும் காணும் ஒரு கருப்பு உருவம் வந்து என் மேல மோதிச்சு நல்லா சுத்தியா ஒண்டி ஆட முடியாதுங்க இதெல்லாம் ஆட வச்சு செய்யணுங்க ஏங்க சுத்துறதா சுத்துறீங்க ஒரு தேங்காய் ஒரு எலுமிச்சம்பழம் இத வச்சு சுத்தப்படாதா திருஷ்டி போகாதா எங்க ஊர்ல எல்லாம் பூசணிக்காய் பெருசா போச்சுன்னா இந்த காயோட பக்கத்துல செவனேன்னு வச்சுட்டு நாங்கெல்லாம் அதை சுத்திக்குவோம் ஐயோ ஐயோ இடங்கது சுத்த சுத்த காயில கனம் இப்படி ஏறுது அவ்வளவு திருஷ்டி இருக்குன்னு அர்த்தம் அந்த சந்தன தேவன் கைய உடைச்சு தென்னீர் அடுப்புல போடணும் ஐயனே அந்த அயோக்கிய பைய சந்தன தேவன் உங்களை அடிச்சு போட்டு கட்டி போட்டானா இல்ல கட்டி போட்டு அடிச்சானா ஐயா குழப்பே அங்க என்ன பண்றமா நல்லா அடிச்சு மயக்கம் வந்தோன்னு கட்டி போட்டுருப்பான்னு நினைக்கிறேன் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா இதெல்லாம் எனக்கு தெரியாது உங்களுக்கு மயக்கம் வந்துருச்சு மகமா இப்புண்ணியத்துல என் தாலிக்கு எந்த பங்கமும் வரல தவச ஆத்தாளுக்கு படையல் வைக்கிறதுக்கு உடனே ஏற்பாடு பண்ண நம்ம ஊர்ல மாத்திரம் நீங்க சுத்து வட்டார எல்லா கோயிலையும் படையலுக்கு நான் ஏற்பாடு பண்ணிட்டேங்க கழிஞ்சு வச்சு திருஷ்டி கழிஞ்சு வச்சுங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டியா நீங்க சொன்ன மாதிரியே கொடுத்துட்டேங்க இரவு சுமார் 9:30 மணிக்கு சந்தனத்தேவன் உங்களை அடிச்சு போட்டு கட்டி போட்டுட்டு துப்பாக்கியும் படுத்துட்டு போயிட்டான் அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன் எங்க இன்னொன்னு தெரியுங்களா ராத்திரி 10:30 மணிக்கு ஒரு வெள்ளக்கார சார்ஜென்ட் அதே துப்பாக்கியார சுட்டுட்டு அவன் பக்கத்திலேயே அந்த துப்பாக்கியும் போட்டு போயிட்டு இருக்கானா நல்ல வேலையா போச்சு என்ன கூடவே கூட்டிட்டு போய் உன் கையாலேயே சொல்றான்னு சொல்லாம போனாரு இதுக்குத்தான் வேட்டை வேட்டைன்னு தனியா ராத்திரில போகாதேன்னு கெஞ்சுறேன் கேக்குறீங்களா என்னையா இதுக்குள்ள சின்ன காசு எல்லாம் போடணும் போடலீங்களா நம்ம வீடு தானே மொத்தம் வாங்கிக்கிறேன் அப்பதான் திருஷ்டியும் போகும் என் கஷ்டமும் போகும் நான் வீட்டுக்கு சாம்பார் செய்யலாம் எடுத்து போட்டேன் ஒண்ணுமே புரியலையா வேட்டக்கார தேவர சந்திரத்தேவன் ஏன் கட்டி போட்டுட்டு துப்பாக்கி பிடிட்டு போனோம் துப்பாக்கி இரவு கேட்டா தரமாட்டாரு அதான் கட்டி போட்டுட்டு துப்பாக்கிய பிடிட்டு போயிட்டான் ஆனா அது இல்லையா கலெக்டர் தர சந்தனத்தேவனை பிடிக்கிறதுக்கு நம்ம தேவரையா கிட்ட உதவி கேட்டது சந்தனத்தேவன் காதுக்கு எட்டி இருக்கும் அதெல்லாம் சும்மா ஐயா நாமெல்லாம் தேவரையாவை சுத்தி இருக்கிற வரைக்கும் அவர்கிட்ட அவன் நெருங்கவே முடியாது சந்தனத்தேவரை பத்தி பேசக்கூடாது காத்து வாக்குல காதல விழுந்துரும் நாம என்ன திட்டவா செஞ்சோம் புகழ்ச்சியா தானே பேசணும் உகந்தா வெள்ளக்கார சிப்பாயிங்க புடிச்சு போடுவாங்க ஐயா என்ன
நல்ல பலம் நல்ல வீரம் இப்ப சொல் நீ யார் என் பேர் ஜோசப் நேதாஜியோட தேசிய ராணுவத்தில் இருந்தவன் ரொம்ப வருஷத்துக்கு பிறகு இப்ப சொந்த ஊருக்கே திரும்பி வந்திருக்கேன் நீ இந்த ஊர் தானா இங்கே சந்தனத்தேவர்னு ஒரு சுதந்திர போராட்ட வீரர் இருக்கிறாரே அவர் உனக்கு தெரியுமா அவரை நான் உடனே சந்திக்கணும் வா அவர் இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போறேன் உனக்கு அவரை தெரியுமா அதே கூட்டத்தை சேர்ந்தவன் தான் நானும் அவருடைய வேலைக்காரன் நான் வேலைக்காரனா வேலைக்காரனே இப்படி இருந்தா அவரு அதே மாதிரி ஜெய ஹிந்த் குரல் எங்க கேட்குதோ அங்க நான் இருப்பேன் நான் தான் உங்ககிட்ட சொன்னேனே நான் ஒரு தொண்டேன்னு நான் அறிமுகம் தான் ஏற்கனவே ஆயிடுச்சு நீ எங்க கூட இருக்கிறதுக்கு தகுதியானவன்னு தெரிஞ்சு போச்சு மன்னிச்சுக்குங்க நீங்க யாருன்னு தெரியாம உங்க கூட மோதிட்டேன் பரவாயில்லை என் கூட மோதுறவங்களை நான் எப்பவுமே பாராட்டது வழக்கம் பாருங்க இளைஞர்கள் வெள்ளையரே வெளியேறு சொல்லால் மட்டுமல்ல செயலாலும் நிரூபிச்சு காட்டுற மாபெரும் விடுதலை வீரர்கள் ஒரு இந்தியனுடைய உயிரை வெள்ளக்காரன் பறிச்சா பதிலுக்கு ரெண்டு வெள்ளக்காரனுடைய உயிரை வழியனுப்பியே தீர்வோங்கிறது இவங்களுடைய கொள்கை இந்த மண்ணுக்கு போடப்பட்ட உரமே இவங்க தான் இது ஜோசப் இன்னையிலிருந்து நம்ம விடுதலை இயக்கத்துல இவனு ஒருத்தன் சொல் நமது ரத்தம் நாம் பிறந்த மண்ணுக்கு நமது ரத்தம் நாம் பிறந்த மண்ணுக்கு ஜெய் ஹிந்த் ஜெய் ஹிந்த் என்ன சத்தம் பட்டாளத்துல இருந்த பழக தோஷமுங்க என்ன நீ ரொம்ப நாள் பட்டாளத்துல இருந்தே பட்டாளத்துல இருந்தேன்னு சொல்லிட்டு இருக்கிய உன்ன எப்படி பட்டாளத்துல சேர்த்தாங்க பத்தோட பதினாலா தாங்க அதுக்கப்புறம் தான் தனியா ஆளா தெரிஞ்சங்க பட்டாளத்துல நீ என்ன செஞ்ச நீங்க இப்படி கேப்பீங்கன்னு சொல்லிட்டா பதில் சொல்றதுக்குன்னு ஒரு ஆளை கீழே கொண்டு வந்திருக்கேன் ஆளா மிலிட்டரியா மார்ச்னா உங்களுக்கு எல்லாம் பிப்ரவரி மார்ச் மாசம் தானே தெரியும் எங்களுக்கு எல்லாம் மார்ச்னா உடனே புறப்பட வேண்டியதான் இப்ப தானே இந்த லெப்ட் ரைட் எல்லாம் அப்பெல்லாம் ஓலக்கார் சீலக்கார் தாங்க ஓலக்கார் சீலக்கார் ஒரு வேலை ஓலையை கட்டிடுவான் இன்னொரு வேலை சீலையை கட்டிடுவான் சொன்ன வேலை தூக்கி வைக்கணும் ஓலக்கார் சீலக்கார் ஓலக்கார் சீலக்கார் ஓலக்கார் சீலக்கார் தப்பு நடந்து போச்சு ஒத்த காலையே ஒன்றரை வயலுக்கு நடக்கணும் ஒரு வாட்டி நான் இப்படித்தான் தப்பு பண்ணிக்க ஓலக்கால 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 யார பத்தியும் சொல்ல வந்த அவரு தாங்க என்ன இப்படி நடக்க விட்டுறது அவரை மிலிட்டரி விட்டு ஓடி போய் நேரம் ஐஎன்ஏல சேர்ந்தாருங்க நான் மிலிட்டரி விட்டு ஓடி வந்து நேரம் ஐஎன்ஏ ஐஎன்ஏன்னு உங்ககிட்ட சேர்ந்துட்டாங்க அதிகாரி ஐஎன்ஏ கேப்டன் ஜோசப் இவருக்கு வேலை கொடுத்தா நமக்கு ஏதாவது இடைஞ்சல் வருமோ நான் கேள்வி கேட்கிறேன் போய் சாப்பாடு நீ போல ஐயா நான் ஐயன்ஏல இருந்தது உண்மை நீங்க எனக்கு வேலை கொடுக்கறதுனால உங்களுக்கு எந்த விதமான இடைஞ்சல் ஏற்படாது நான் உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆனா முதல் தடவையா இப்பதான் சந்திக்கிறேன் எனக்கு என்னவோ
இதுக்கு முன்னாடி உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரியும் உங்களோட நெருக்கமா பழகின மாதிரியும் ஒரு உணர்வு ஏற்படுது. நாளையில இருந்து நீ நம்ம எஸ்டேட்ல வேலை செய்யலாம். ஆனா ஒண்ணு, ராத்திரில மிருகங்கள் வராம நீ கண் முழிக்கணும், முடியுமா? ஐயா, தயவு செஞ்சு பகல்ல பாக்குற வேலையா கொடுங்க. எனக்கு வயசான தாயார் இருக்கிறாங்க, அவங்கள ராத்திரில தனியா விட்டுட்டு வர முடியாது. ஆமா, நம்ம தாயை பாதுகாக்க வேண்டியது நம்ம கடமை தான். இந்த வீட்ல எனக்கு இவ்வளவு சீக்கிரம் ஒரு இடம் கிடைக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. ஐயா கிட்ட கனிவு அதிகம், கண்டிப்பு அதிகம். கனிவை தானே பாத்துருக்கீங்க, கண்டிப்ப என்ன அவசரம் இருந்து பாத்துட்டு போங்களேன். உங்களை நேர்ல கூட பார்க்காதவங்க எத்தனையோ பேர், பக்தியோட உங்க பேரை உச்சரிக்கணும்னா ஏதோ ஒரு அற்புதமான சக்தி உங்ககிட்ட இருக்கு. யார் ஏன் அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லை. நானு நல்ல ஜபங்களை சொல்லி பிரார்த்தனை செய்த ஒரு தாய் பெற்ற பிள்ளை. டேய் ஜோசப், ஐயா உங்ககிட்ட வந்திருக்கான், இனிமேலாவது இவன் தெரிஞ்சிடும். என்ன செய்யறா, என்ன தப்பு செய்யறா, என்கிட்ட சொல்லுங்க. நான் ஒண்ணும் தப்பு செய்யலையே. போராட்டம் புரட்சின்னு ஒரு ஊரா சுத்தாம காலா காலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு இந்த வயசான அம்மாவோட ஏக்கத்தை நிறைவேற்ற சொல்லுங்க ஐயா. அம்மா, வக்கீல் கிட்ட கட்சிக்காரங்களை பத்தியும் முதலாளி கிட்ட வேலை செய்யறங்களை பத்தியும் குறப்பட்டு கூட. அந்த கதையெல்லாம் வேண்டாம், முதல்ல அவங்க சொற்படி நடந்தது. அம்மா, அவரை பத்தி கவலைப்படாதீங்க, என்கிட்ட வந்துட்டால நான் கவனிச்சுக்கிறேன். வரட்டுமா ஐயா? கொஞ்சம் இருங்க ஐயா. ஐயா, நான் டீ கொடுத்தா நீங்க சாப்பிடுவீங்களா? நிறைய சாப்பிடுவேன் கூட. பாப்பா என்னங்க சொல்லுது? நீங்க எனக்கு சக்கலத்தியா? அப்படின்னா என்னங்க? அதாங்க, அவங்கதான் தெய்வநாயகி, நீங்க தான் வள்ளி. அப்படி பார்த்தா எப்படிங்க? இன்னுமா புரியல. இவங்க அண்ணன் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கமோ அவங்கள 24 மணி நேரமும் சுத்துறதனமோ உங்களோட வீடுன்னு ஒண்ணு இருக்கு, அது ஞாபகத்தில் இருக்கான்னு கேட்க சொல்லுது பாப்பா. என்னமா உடம்பு எப்படி இருக்கு? என் உடம்பு கொண்டு இல்லீங்க, உங்க உடம்பு கெட்டு போடக்கூடாது. நீங்க மாட்டுக்கு ராத்திரியில மான் மேலாம் ஏறிட்டு குதிரையை சொல்றதுக்கு ஒவ்வொரு நிமிஷமும் நீங்க வந்தாச்சா வந்தாச்சா நானும் முடிச்சுட்டு இருக்க வேண்டியதா இருக்குது. என் தூக்கம் கெடுதேன்னு இவங்க எல்லாம் ரொம்ப அவட்டுமே சொல்லல. அம்மாவும் பாப்பாவும் தான் ஜோச பையாவை சக்கரை சீலாங்க. நான் என்ன அனாவசியமா வெளியே போறேன்? வீட்டை கவனிக்கிற மாதிரி நாட்டை கவனிக்க வேண்டாம். வெள்ளக்கார துறைகளுக்கு ஒரு முடிவு சொல்ல வேண்டாமா என்ன? அவர் எவ்வளவு பெரிய பொறுப்புகளை நம்ம தலைமையில சுமத்திருக்காங்க, அதுக்காக தான் வெளிய தெருவு போயிட்டு வர்றேன். என்ன நம்ம வீட்டுல புது பழக்கமா இருக்கு, வந்தவங்களை நிக்க வச்சுக்கிட்டு பேசுறது? ஐயோ, பலாரம் கொடுக்கல. உங்களை இங்க கொண்டாந்து விட்டதே நான் தானே. வந்தவன லட்சணமா உட்காராம நின்னு எங்களுக்கு திட்டு வாங்கி தருதான், உங்களுக்கு என்ன லாபம்? Welcome, Mr. Wilson, a special officer from Delhi. Yes, I have been deputed here with special instructions. Here's my PA. How do you do? We are facing a problem. There's a local dacoit by the name of Chandana Thevar. He's a rat. He is to be... I see. What nonsense! Natives believe him to be a god. You collect all the details from here. You must catch him dead or alive. I will catch him alive. I have learned the native language too. Sergeant Wolf! Sir.
Please follow me, sir. What? Magamai, in the Madri Sametre, Sumbus is the marker. Then I'm in the Madri Vapri Parapi, Hadri Korean Padakari. Then I'm in the Pakari. By Pradi, for Korean Varad. Thank you. Thank you so much, man. Sir, I would like to. Please speak in Tamil. Yanaka Tamil Puria. Sir, here are town of the outskirts. Either card. Angela wild animal circus, sir. Nobody likes to go to the forest, huh? Unna ellara veragatta povanga. Ippo forest range officer romba strict ah irukradala yaarume poradilla sir. No sir. In the forest today, outskirts la electricity unda? No sir. So நீங்க தந்த பர்டிகுலர் ஸ்டடி இந்த ஃபாரஸ்ட்ல சந்தன தேவருக்கு நல்ல ஹைடிங் பிளேஸ் ஆமா சார் எஸ் சார் சாரி டால்ஃப் எஸ் சார் லுக் ஹியர் சரியா டோனி கடதே சாரில மூணாவது வீடு அது பக்கத்துல இருக்கிற சந்தி நண்பர்களே நான் சொல்றதை கவனமா கேளுங்க பாரதத்துல பத்ம வியூகம் கருட வியூகம்னு திட்டம் போட்டு தாக்குதல் நடத்தினதா படிச்சிருக்கோம் அதே மாதிரி நாமும் திட்டம் போட்டு திடீர் தாக்குதல் நடத்தணும் இன்னும் நம்ம கிட்ட இருக்கிற வெடிமருந்துகளை ஜாக்கிரதையாவும் சிக்கனமாவும் பயன்படுத்தணும் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியங்கிற பெயர் ஆட்டி வைக்கிறது இந்த சந்தனத்தேவன் நிரூபிக்கணும் என்னங்க எப்ப வந்தீங்க இப்பதான் வந்தேன் என்ன வேணும் ஒண்ணு வேண்டாம் தண்ணி சாப்பிட்டு வந்தேன் Inform all stations to get ready. Let us sound the entire area. Yes, sir. Good morning. Police sergeant oda samsaram. Vanga. Ukarunga. Thank you. How are you? Fine. It's all right, Mrs. Devar. Ninga sonnaple three times manjathani bad kurtu. It's all right by the grace of Virgin Mary. Ninga sonna and Mary da. Saktiya irukrenga mari. Madam vere ya irundalum. மனசு ஒண்ணுதான் கூப்பிடுற பேரும் கும்பிடுற இடமும் தான் வேற தெய்வம் ஒண்ணுதான் தன்னை கொடுத்து விட்டு துன்பத்தை மறந்து விடு
you doing, girl? உள்ள இந்தியன் நீதான் என் லைஃப் சேவ் பண்ணி ஐ தாட் யூ இந்தியன்ஸ் ஆர் எனிமீஸ் நீ என் லைஃப் சேவ் பண்ணி என் லைஃப் தி ஃபர்ஸ்ட் இந்தியன் டு ஹெல்ப் மீ தேங்க் யூ தேங்க் யூ கம் வித் மீ ஐ மஸ்ட் ஹானர் யூ சமயம் வரும்போது நானே வருவேன் அப்ப எனக்கு நீ எப்படி மரியாதை கொடுக்கறேன் பாக்குறேன் நோ 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 விட மாட்ட யூ மஸ்ட் கம் வித் மீ நவ நான் அன்புக்கு எப்பவும் கட்டுப்பட்டவன் ஒரு நாளைக்கு நானே வந்து உன்னை சந்திக்கிறேன் நீ இப்படி இங்க வந்த உன்னை காப்பாத்துறதுக்காக வந்தேன் தேங்க்யூ தேங்க்யூ உன் பேர் என்ன உனக்கு தெரிஞ்ச பேர் தான் ஆனா இப்ப நீ அதை தெரிஞ்சுக்க வேண்டாம் ஆமா நீ எதுக்காக இங்க வந்த விசேஷ் வர்ஷந்தன் தேவர் Do you know anything about தேவர் ஓ தெரியுமே Hey, where is he? Tell me, where is he? ஏ நீ அவனை பார்க்கணுமா பிடிக்கணும் சந்தன தேவரை பிடிக்கணுமா தாராளமா பிடிச்சுக்கையே நீ தேடிக்கிட்டு இருக்கிற சந்தனத்தேவன் நான் தான் That's a good one. That's a good one. You see? What a majestic appearance. What stateliness.
Not here. His shoulders. This much. Even the smell of his sweat. Eyebrows. Make them thick. Bushy. And this also on this side. And the eyeball, aye. Yes, it must be piercing eye. Very much powerful. Hypnotic eyes, aquilian nose, toe. And what a forehead he had. Arresting eyes. Then he hypnotized Pandyacha. Manovasya Pandyacha. Idavachi identifies as it were. நம்முடைய மண்ணின் பெருமை நம்ம மக்களுக்கே சரியா புரியறது. அக்கிரமங்களை தடுக்க ஆண்டவனே அவதாரம் எடுத்தது இந்த மண்ணில்தான். இந்த மண்ணில்தான் சாதாரண மக்களும் பிறக்கிறாங்க, பெரிய மகாத்மாக்களும் பிறக்கிறாங்க. மிதிக்கிற மண்ணை மதிக்க தெரிஞ்சவன் தான் மனுஷன். இது நான் பிறந்த மண். இது அந்நியங்கிட்ட இருந்து மீட்கிறதா நம்முடைய கடமை. விஸ்வநாதா, என்ன உன் கையில? சுதந்திரம் வாங்கியே தீருவோம்னு கங்கணம் கட்டிக்கிட்டு போராடுற உன் கையில கல்யாண கங்கணமா? பலே, ஆமா, புது மாப்பிள மனைவிய தனியா விட்டுட்டு இந்த நேரத்துல எங்க கூட இருக்கியே? பெண்ணை விட இந்த மண்ணுதான் முக்கியம்னு மனசுல பட்டுது. அதுதான் இங்க இருக்க. பலே பலே, அதுதான் தன்மான உணர்ச்சி. அந்த தன்மான உணர்ச்சிங்கிற அஸ்திவாரத்துல உருவான கட்டிடம் தான் சுதந்திர போராட்டம். நாளை இதே நேரத்துல சந்திக்கிறேன். வெள்ளக்கார கலெக்டர்னால இந்த ஜில்லாவே கஷ்டப்படுது. திருநெல்வேலியில 10 பேர் அந்த வெறிய சுட்டு கொண்டுட்டான். கேட்கறதுக்கே நாடி இல்ல. காளி நம்ம மூலமா அவனுக்கு ஒரு தீர்ப்பு கொடுத்தே தேரணும். காலையில மயில் வண்டியில முதல் வகுப்பு பெட்டியில மணியாச்சி வழியா வர்றான். நானே போய் அந்த மிருகத்தை தீட்டு கட்டிட்டு வர்றேன். இல்ல, நான் போறேன். வழக்கப்படி காளிக்கு முன்னால சீட்டு குலுக்கி போடுவோம். யாருடைய பேர் வருதோ அவங்க போகலாம். விஸ்வநாதன், ஏன்பா ரெண்டு தோட்டா எடுக்கிற? பாதுகாப்புக்காக. தம்பி, புறப்படுறதுக்கு முன்னாலே வீட்டுக்கு போய் உன் மனைவிய பார்த்துட்டு போ. கடமைய செய்யறப்போ வந்த பாசம் கூடாதுன்னு நீங்க தானே சொல்லி கொடுத்துருக்கீங்க. நான் போயிட்டு வரேங்க. முக்கியமான வேலையா கொஞ்ச தூரம் வெளியில போயிட்டு வர. யாருக்கும் தெரிய வேண்டாம். வீட்டுல கூட ஏங்க? நான் போயிட்டு வர. சமையல் ஆயிடுச்சு, சாப்பிட்டு போங்களே. முதல்ல எனக்கு கொஞ்சம் தண்ணி கொண்டு வா. Thank you.
சுட்டுட்டான் வெள்ளக்காரனை சுடாத சுட்டுட்டான் கண்டேன் சீதை என்று சொன்ன மாதிரி சுட்டுட்டான் ஆரம்பிச்சவர் எங்கே விஸ்வநாதன் எங்கே இந்த மாலைக்குரியவன் விஸ்வநாதன் பிடிபட்டுட்டான் தன்னையோ தன் கூட்டத்தையோ யாரும் அடையாளம் கண்டுபிடிச்சிட கூடாதுன்றதுக்காக தன்னை தானே சுட்டுக்கிட்டான் விஸ்வநாதா நீ வந்திருந்தா இந்த காட்டுப்பூ மாலைதான் உனக்கு கிடைச்சிருக்கும் இப்போ அந்த மாலையை தொடுத்த இதயத்தை உன் காலடியில காணிக்கையா வைக்கிறேன் கல்யாணமாகி மூன்றே நாள் 22 வயது இந்த வயதில் இப்படி ஒரு தியாகமா இந்த நாட்டில் உள்ள ஒவ்வொரு 22 வயது வாலிபனும் தெரிஞ்சுக்க வேண்டிய வீர வரலாறே Send a secret circular to all police stations. Yes, sir. Dorai, 1 month leave le porange. Yes, sir. But full moon niki midnight. Be ready with the armed men. Yes, sir. Ellarum tayara irupanga, sir. நாடே உங்களை நம்பியிருக்கு
பரமபிதாவே இந்த நாட்டின் ஒரு விடுதலை வீரர் உங்க கிட்ட ஒப்படைச்சிட்டு போறேன் நீங்க தான் அவரை எப்படியாவது காப்பாத்தணும்
வீராசாமி. You damn it! Sir? What? Amma. You fool! Come on! Come on! அவனே வீரமா போய் மாட்டிக்கிட்டான். அவனை பெத்த வயிறு ரொம்ப பாக்கியம் செய்தது. ஆனா அவங்க மகன் ரொம்ப சுயநலக்காரன். எங்களை எல்லாம் விட்டுட்டு அவன் மட்டும் பெரிய தியாகி ஆயிட்டான். என்ன தாயின்னு சொல்லிக்க தகுதி உள்ளவளாத்தான் படைச்சிருக்கான். இங்கதான் இருக்க இங்கதான் இருக்க நீங்க என்னமா சொல்றீங்க? எங்க மத வழக்கப்படி ஜோசப் தான் 100 வீட்டுக்கும் தலைவர். அந்த ஜோசப்பா நீங்க இருக்கும்போது என் மகன் போனதுக்கு நான் ஏன் கவலைப்படணும்? நீ பக்கத்துல இருக்கும் போது பெத்தல போட்டுக்கங்க. நான் ஒரு கேள்வி கேட்கறேன், பதில் சொல்றியா? சொன்ன என்ன தருவீங்க? நான் என்ன கொடுக்க போறேன்? உன் மகன் கூட விளையாடுறதுக்கு ஒரு தன்னிச்சு பாப்பா கொடுப்பேன். சாதாரணமா பேசும்போது சாப்பாடு சாப்பிடுன்னு சொல்றோம், பாலை குடின்னு சொல்றோம், வெத்தலையை மட்டும் ஏன் போட்டுக்கன்னு சொல்றோம் தெரியுமா? தெரியாதா? தெரியாது. காலுக்கு தோட்ட போட்டுக்கோன்னு சொல்றோம், கழுத்துக்கு சங்கிலிய போட்டுக்கோன்னு சொல்றோம், கைக்கு வளையல போட்டுக்கோன்னு சொல்றோம். அதே மாதிரி போட்டுக்கோன்னு சொல்றதெல்லாம் அவ்வளவு அலங்கார பொருள். வெத்தலை பார்க்க அலங்கார பொருள். இது போட்டச்சிக்கெல்லாம் போட்டுக்கணும். நீ போட்டுக்க, வாய் சமைக்கட்டும், முதல் கோவப்பழமா மாதிரி ஆகட்டும். பொழுது விடிஞ்சு போச்சு, எடுத்து கொஞ்ச நேரம் நீ அவனை பாத்துக்க. நீங்க உங்க மகனை பாத்துக்கங்க, நான் எங்க அண்ணனை பாத்துக்கிறேன். நான் தான் உங்க அண்ணன். நான் தான் எங்க அண்ணனை பாத்துக்குவேன். ஏன் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறீங்க? அவன் இங்க கொண்டாந்து போடுங்க, நான் தூங்க வைக்கிறேன். இப்ப அழுதா நீங்க தூங்க மாட்டீங்க. உங்க குரட்டு சத்தத்துல புள்ள தூங்க மாட்டான். இப்ப நான் அவனு தூங்கணும், அவ்வளவுதானே? அதுக்கு ஆய வேண்டிய பேரை பாருங்க. தாய் பாடும் பாட்டுத்தானே தாலாட்டு பாட்டு, தங்கமே பள்ளி கொள்ளு என் பாட்டை கேட்டு. அம்மாடி பள்ளி கொள்ளு என் பாட்டை கேட்டு.
மாறி பாடும் பாட்டுத்தானே தாலாட்டு பாட்டு தங்கமே பள்ளி கொள்ளு என் பாட்டை கேட்டு I'm absolutely sure. Then cast your net and use your tricks. Sergeant Wolf. Yes, sir. Come here. Find that side. You go there. Yes, sir. You. உடனே இங்க இருந்து தலைமுறை வாயிடுது. ஐயா நீங்க நானா? விஸ்வநாதனும் ஜோசப்பும் போன வழியில நான் வேகமா முன்னேறிட்டு இருக்கேன். துப்பாக்கி முனையில என்ன சந்திக்கிறதுக்காக வெள்ளக்காரன் துடிச்சுக்கிட்டு இருக்கான். சுதந்திரம் எனது பிறப்புரிமை. இந்த நாடு விடுதலை அடைந்து அந்த கோலாகலமான காட்சியை பார்க்க நான் உயிரோட இருக்கணும் இல்லையோ? ஐயா நம்ம வீட்டை போலீஸ் வந்துட்டு இருக்கு. வெட்டக்காரத்தியவனா வெளியுறவுல தெரிஞ்சவங்களை மலவேசி தேடிட்டு இருக்காங்க. உங்களை வெளியே கொண்டு வர உங்க குடும்பத்தையே பயம் வச்சிருக்காங்க. வந்தே மாதரம். வந்தே மாதரம். அம்மா இன்னைக்கு எங்க தவச எப்படி அழ வச்சேன் தெரியுமா? என்னங்க இது வாசக்கதவு சாத்தி இருக்கு, நீங்க எப்படி வந்தீங்க? கோயிலுக்கு போயிருக்கா? எந்த கோயிலுக்கு? எல்லியம்மன் கோயிலுக்கு. எல்லியம்மன்?
அவர் வேட்டக்கார தேவருங்க வேட்டக்கார தேவனா வெளி உலகத்துல நடமாடுறவன் தான் சந்தன தேவர் அச்சோ வீடெல்லாம் தேடணும் காணலீங்க சொல்ல மாட்டீங்கல்ல I know how to get the truth out of you தங்க கொலுசு போட்டுக்கிட்டு சங்கீதமா இருந்தடி சத்தம் இல்லாம அடங்கிட்டிய தாயே தேவமூட்டு மாங்குட்டி தெருவுல ஓடி விளையாடுற காட்சிய ஊரே வேடிக்கை பார்க்குமே அந்த தேவ வீட்டு மாங்குட்டி ஆராதே செத்து கிடக்குதே அப்பா ஐயோ நான் எவ்வளவோ தாங்கிக்கிட்டனே இதை என்னால தாங்க முடியலையே அப்பா நீ பவள மாலை கேட்டப்போ உன் உடம்பெல்லாம் பவளத்தால இழைக்கிறேன்னு சொன்னனே இப்ப வெள்ளக்கார உடம்பெல்லாம் பவளத்தால இழைச்சிட்டானா ஐயோ இந்த அவமானத்தை எப்படி தாங்குவே பாப்பா பாப்பா
பாரதத்தில் ஒரு போர் நடக்கும் இது சத்தியம் சத்தியம் பாத்தரோடு ஒரு தேர் நடக்கும் இது சத்தியம் சத்தியம் பாரதத்தில் ஒரு போர் நடக்கும் இது சத்தியம் சத்தியம் பாத்தரோடு ஒரு தேர் நடக்கும் இது சத்தியம் சத்தியம் துரோகத்தை தன்னை கண்டு கலங்கிற தர்மம் தர்மம் துரோகத்தை தன்னை கண்டு கலங்கிற தர்மம் தர்மம் உச்சாரணன் அவன் தொடைய பிழப்பேன் சபதம் சபதம் உச்சாரணன் அவன் தொடைய பிழப்பேன் சபதம் சபதம் திசையிலும் கெட்டி பரவிட தொடையில் ரத்தம் குடிப்பேன் எங்கள் இளைய பாவையும் சபதம் போலவே தோபதை கூண்டம் முடிப்பேன் எட்டு திசையிலும் கெட்டி பரவிட தொடையில் ரத்தம் குடிப்பேன் எங்கள் இளைய பாவையும் சபதம் போலவே தோபதை கூண்டம் முடிப்பேன்
நாய்களா தேவண்டா டாய் சாவரத்துக்கு முன்னால எல்லார தலையும் உருட்டி எடுத்தாண்டா சாவே மஞ்சாத மரவன்னான் துப்பாக்கியை நீட்டாதே
is not there. Sir, yellow edal theriyachi. Yenge illa. So he seems to disappear. Sir, everywhere. Yes, sir. Ma, நீங்க என்ன கடவுளா நினைச்சீங்க? நான் உங்க மகனா நினைச்சு இந்த மண்ணை போடுறேன். Daddy! Come on! சாப்டர் முடியறது இருக்கட்டும். என்ன கொண்டுட்டு நீ எப்படி இங்க இருந்து மேல போவ? எழுந்திரு. உனக்கு தெரியாதுப்பா, இந்த பாதாளத்துல விழுந்தவங்க யாரும் உயிரோட தப்பி வெளியே வந்தது. What's to be done now? ஒரே வழி. உன் துப்பாக்கி குண்டாலைய விலங்க உடைச்சிடு, ரெண்டு பேரும் தப்பி வெளியே போலாம். யோசிக்காதே, பொழுது போறதுக்குள்ள இந்த இடத்துல இருந்து தப்பிச்சாகணும். இல்லைன்னா நீ அடிக்கடி சொல்லுவிய காட், அது வந்தாலும் தப்ப முடியாது. நான் சொல்றபடி கேட்டா உன்னை நான் காப்பாத்துறேன். என்ன சொல்றிய? நீ அந்த இடத்துல போய் நில்லு, நான் உன் தோள் மேல ஏறி மேல போயிடுறேன், அதுக்கப்புறம் உன்னை காப்பாத்துறேன். What nonsense! நீ என் ஷோல்டர்ல ஏறி வீழ போறிய? என்ன நம்புறவங்களுக்கு நான் என்னைக்குமே துரோகம் செய்ய மாட்டேன். ஏறி உளியில போய் என் சார்ஜன்ட் கூப்பிட வந்த உன்னை காப்பாத்துறேன். மேல போய் சார்ஜன்ட கூப்பிடுறியா? இப்ப கூப்பிடு. யாரும் வரமாட்டாங்க. நான் சொன்னபடி நீ கேட்கல, நாம ரெண்டு பேரும் இங்கே. தேவர், I believe you. But வெளியே போனதும் நீ எஸ்கேப் ஆக கூடாது. சரண்டர் ஐடி ரமேஷ். நான் சொன்னதுதான்.
உன்னை விட்டு தப்பிச்சு போக மாட்டேன். பெருமையே உனக்கு தான். அவர்களுடைய சரித்திரம் இந்த உலகத்துக்கெல்லாம் தெரியும். அதுதான் என்னுடைய ஆசை. Mr. Thevar, you have won your freedom. India's independence getting over the congratulations. Yen naad sudandra madaya pulta. Sudandra te yen kannaale na paaka porana. Vande Mataram. Thevar, I must really appreciate your patriotism. Namarandalu, avanga avanga duty sanjo. Ungale ennale enemya nanikke mudiyile.
You did your duty, I did mine. Soon, I'll be leaving. India Vitapora. You'll be an inspiration for generations to come. You'll remain a legend. அரிசி தோணீங்களா ஐயாவுக்கு பிறந்த நாள் பரிசா நான் உன்னை கொண்டு வந்திருக்கேன்
அவர் கொடுத்து நான் வாங்கி பழக்கப்பட்டிருக்கிறேன். ஆனால் நான் கொடுத்து அவர் வாங்கிக்கிறதுக்கு அம்மா இதை உங்க கையாலேயே கொடுத்துருக்கம்மா. தட்டாமையை எடுத்துக்கங்கம்மா. வெள்ளி பாத்திரங்களாக அம்மா அடிக்க வைப்பாங்க அந்த காலத்தில். எந்த பாவி கண்ணுப்பட்டதோ தவசு உங்களுக்கு பிறந்த நாள் பரிசா? மிலிட்ரி, வைரத்தை தங்கத்துல பதிச்சாதான் அம்சமா இருக்கும். தகரத்துல பதிச்சா எப்படி? வேட்டக்காரத்தேவன் வெள்ளித்தட்டில் சாப்பிட்டான், அது நியாயம். பெருந்தேவன் சாப்பிட்டா தட்டு என்ன பார்த்து பரியாசம் பண்ணும் ஐயா. சாப்பிடு. நானே உன்னை கூட்டிட்டு வர சொல்லான்னு நினைச்சேன். கை பரபரங்குது, கண்ணுல வெள்ளெடுத்து வந்துருச்சான்னு பார்க்கணும். டாக்டர் கிட்ட போலாம் ஐயா. ஜெஜே, டாக்டர் கிட்ட இல்லையா, வேட்டைக்கு போ. ரஞ்சித் எடுத்துட்டு போயிருக்கா. நான் வேண்டான்னு தான் சொன்னேன். அப்பாவுக்கு பிறந்த நாள், ஏதாவது வேட்டையா? என் துப்பாக்கி ஐயா, தம்பி வந்தாச்சு. அம்மா, அப்பாவோட பிறந்த நாளைக்கு காட்டுப்புறா. சாதாரண துப்பாக்கி இல்ல, இதுல ஒரு பெரிய சரித்திரமே அடங்கியிருக்கு. மறுபடி இந்த துப்பாக்கிய தொட்ட தம்பி, ஐயாவுக்கு கோபம் வந்தாலும் இப்படித்தான், சந்தோஷம் வந்தாலும் இப்படித்தான். இதெல்லாம் ரொம்ப பெருசா எடுத்துக்காத. துப்பாக்கி பாக்கி இதெல்லாம் நமக்கு எதுக்கு? அதெல்லாம் பெரியவங்க, அவங்களோட விட்டுற வேண்டியதானே. எங்க தேடி எனக்கு வேலை கிடைக்கல. சரி, என்ன வேலை கிடைச்சாலும் பரவாயில்ல அப்படின்னு தான் நான் தேடினேன். சரி, எங்கேயும் கடன் வாங்கி வாழக்கூடாதுன்னு நீங்க சொல்லுவீங்க இல்லையா? அந்த மாதிரிதான் நானும் அம்மாவும் வாழ்ந்துட்டு இருக்கோம். சரி, அம்மா உங்ககிட்ட எதையுமே சொல்றது இல்ல. பாவம், நீங்க மனசு வேதனைப்படுவீங்க. சரி, இப்ப நான் என்ன செய்யணும்? இதுல நீங்க கையெழுத்து போட்டீங்கன்னா மாசம் 200 ரூபாய் தருவாங்க. இதுக்கும் சரின்னு சொல்லிடுங்க. தியாகிகளுக்கெல்லாம் உதவி பணம் கொடுக்கறாங்க. இதுல நீங்க கையெழுத்து போட்டீங்கன்னா மாசா மாசம் 200 ரூபாய் கிடைக்குங்கிறதுக்காக உங்க அப்பா அந்த காலத்துல போராடலப்பா. ஆனா இப்ப வாழ்க்கை போராட்டத்துக்கு 200 ரூபாய் தேவைப்படுதே. குளத்தங்கரையில படி கட்டிட்டு தன்னுடைய பேரை போட்டுக்கிறானே, அத அப்ப நினைச்சிருக்க மாட்டான். நடந்து போறவெல்லாம் தன் தலைமையிலதான் காலு வச்சு நடந்து போவான்னு நினைச்சிருந்தான்னா படியே கட்டிருக்க மாட்டாங்கிறீங்களா? பேரே போட்டிருக்க மாட்டான்னு உடம்பு பூரா விளக்கண்ணையை தடவிக்கிட்டு மணல்ல புரண்டாலும் ஒட்டுறதா ஓட்டுன்னு. நான் பிறந்த மண்ணு மேல நான் வச்சிருக்கிற பாசத்துக்கு வேலை பேசாதேன்னு. பசிக்குதுப்பா, பசிக்குது. என்ன பெத்த தாய் சோறு பொங்க வழி இல்லைனாலும் வாய திறந்து சொல்ல மாட்டான். எங்க அப்பாவோட வீம்புக்காக நாங்க எல்லாரும் பலியாகணுமா? இதையே இதையே நீங்க வேலை பேசுறதா நினைக்கணும். நீங்க தாயாக மதிக்கிறீங்களே அந்த நாடு, அது தன் பிள்ளைக்கு செய்யற உதவியா நினைங்களேன். எனக்காக வேண்டாம். அதோ அந்த தாய் எல்லாத்தையும் இழந்துட்டு இருக்கிறாளே, அவ பட்டினியால சாகாம இருக்கணுங்கிறதுக்காக. கொண்டா விக்கிறேன்.
600 ரூபாய்க்கு வித்து சாப்பிடுங்க. அப்பா என்ன இன்னும் எதையாவது விற்கணுமா? இப்ப இருக்கிற அசம்பிளி மெம்பர் யாரையாவது தெரியுமா? ஏன் இதுல ஒரு அட்டஸ்டேஷன் அத்தாச்சி கையெழுத்து போடணும். நீ யாருன்னு அவங்க கிட்ட சொல்லு, தேவர் மகன் சொல்லு. தியாகி உதவி பணத்துக்கு அத்தாச்சி கையெழுத்தா? ஆமாங்க. அப்படி என்னப்பா தியாகம் பண்ணாரு? ஓ உங்களுக்கு தெரியாதுங்களா, அந்த காலத்துல பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு எதிராக சுதந்திர போராட்டம் நடத்தினாங்களே, அதுல ஜெயிலுக்கு போய் சித்திரவதப்பட்டவருக்கு. நம்ம ஆளுங்க இதை விட பெரிய போராட்டம் எல்லாம் நடத்தினவங்க. சரி உங்க அப்பா தியாகிங்கிறதுக்கு சாட்சி ஏதாவது இருக்குதா? ஊரே சொல்லுங்க அவரை பத்தி. ஊரு 100 சொல்லுப்பா. அவங்க இப்படியும் பேசுவாங்க அப்படியும் பேசுவாங்க. போகட்டும், எங்க அப்பாவோட தியாகம் அவரோட தலையெழுத்து, அதுல உங்க கையெழுத்துங்கிற கரை படிய வேணும். கையெழுத்து போட்டாங்களா? தேவர் மகன் சொன்ன என்ன பத்தி சேம லாபம் எல்லாம் விசாரிச்சிருப்பாங்களே. கனவுல கூட தேவரை மறக்க முடியுமா? என்னன்னெல்லாம் கேட்டாங்க. நீங்க சுதந்திர போராட்ட வீரர்னு சொல்ல உங்க கூட வாழ்ந்தவங்க யாராவது இருக்காங்களா? என்ன அத்தாச்சி அப்படி நான் சொல்லல, கேக்குற. அவங்க கேக்குறாங்க உங்களை யாருன்னு. எஸ் நீங்க யாரு? இதய தலைவா நீ சொல்லு, இரும்பு மனிதா நீ சொல்லு, கண்ணிய நெறியே நீ சொல்லு, கர்ம வீரா நீ சொல்லு, நான் யார் அன்று நான் யார், நான் யார் அன்று நான் யார், அன்று நாட்டில் இருந்த 40 கோடியில் நான் யார், நான் யார்? மணிக்கொடியோடு அடிபட்டவன் உயிர் வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம் என்றதனாலே உதைப்பட்டவன் ஆண்டுகள் தோறும் அந்நியர் காலில் மிதிப்பட்டவன் இந்த அனுபவம் வரும் என அறியாமல் அன்று சிறைப்பட்டவன் நான் யார் அன்று நான் யார், அன்று நாட்டில் இருந்த 40 கோடியில் நான் யார், நான் யார்? விடுதலை என்னும் வேய்வித்தியில் கருகியவன் உயர் வீர சுதந்திரம் வந்தது கண்டு உருகியவன், விடுதலை என்னும் வேய்வித்தியில் கருகியவன் உயர் வீர சுதந்திரம் வந்தது கண்டு உருகியவன், தருதலை கூட்டமும் தர்பார் நடத்த உதவியவன், தருதலை கூட்டமும் தர்பார் நடத்த உதவியவன், என்றும் தனக்கென ஏதும் தேவையில்லை என உதறியவன், ஏதும் தேவையில்லை என
உதறியவன் நான் யார் அன்று நான் யார் पावन सीताराम रघुपति राघव राजा राम पतित पावन सीताराम காந்தியை கூட மறந்ததன்றோ இந்நாடு அண்ணல் காமராஜரை தோற்கச் செய்ததும் இந்நாடு என்னை மறந்ததில் அதிசயமில்லை இப்போது டேடே என்னை மறந்ததில் அதிசயமில்லை இப்போது நாடு இதிலே இருந்தும் விடுதலை பெறுவது எப்போது நான் யார் அன்று நான் யார் அன்று நாட்டில் இருந்த 40 கோடியில் நான் யார் நான் யார் நான் யார் அன்று நான் யார் எடுப்பு சாப்பாடு போகுது தம்பிக்கு வேலை கிடைச்சிருக்கு மத்தியான சாப்பாடு வேலைக்கு போயிட்டாரா பலே எங்க எங்கய்யா நம்ம நம்ம தாமு பையன் அண்ணன் தாமு இல்ல அவர் கடையில இங்க தாமு அவர் சோம்பேறி பையன் கடை வச்சிருக்கானா என்னத்த வைக்கல எவ்வளவு கான்ட்ராக்ட் எவ்வளவு ரொக்கம் எவ்வளவு வீடுங்க பத்தாக்குறைக்கு 10-15 கடைங்க நாங்கெல்லாம் கொள்கையை கடைபிடிச்சோம் அவங்க கொள்கையால கடைகளை பிடிச்சிருக்காங்க போல இருக்கு உங்களுக்கு பேச தெரியல ஆனா செஞ்சீங்க அவங்களுக்கு செய்ய தெரியல ஆனா பேசுறாங்க நிறைய சேர்த்துட்டாங்க என்ன கடை நடு சென்டர்ல ஜே ஜே ஜேன்னு திருவிழா கூட்டம் சீமச்சாராய கடை தம்பி அங்கதான் வேலை பார்க்குது எந்த தெருவுல அப்பன் கள்ளு கலையத்தை உடைச்சானோ அதே தெருவுல மக சீமச்சாராய வைக்கிறானா பிரபு அவ யாருன்னு தெரிஞ்சுமா அவனுக்கு இங்க வேலை கொடுத்த ஐயா வேலை இல்லாம கஷ்டப்படுறேன்னு சொல்லிச்சு அதனால வேலை கொடுத்தேன் ஏன் கொள்கைக்கு புறம்பா இங்க வேலை செய்யக்கூடாது ரஞ்சித் வராவிடிய இனிமே சாப்பாட்டுக்கு கொள்கைக்காக மத்தவங்க நடத்துற போராட்டம் என்ன எங்கேயோ கொண்டு போய் விட போகுது என் தலசாயிரம் வரைக்கும் ஏன் விருப்பப்படியே நடந்துட்டா நல்லது நாலு காசு கையில இருந்தாதான் உலகம் நம்மளையும் நம்ம லட்சியத்தையும் மதிக்குமா சாப்பிடறதுக்காக வாழ்ற கூட்டம் வேற நான் வாழ்றதுக்காக சாப்பிடுறவன் தா அது அவங்கிட்ட சொல்லு அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு இல்லைங்க போது மனசு வருத்துட்டா நம்மளை விட கஷ்டப்படுறவங்களும் இந்த ஊர்ல இருக்காங்க அவங்க மாதிரி பாத்துக்கிட்டா மனசு பக்குவப்படும் என்னையே ஏமாத்திக்க நான் தயாரா இல்ல என்ன நான் மாத்திக்கவே தயாரா இல்ல மதிக்க வேண்டியவங்களை மிதிக்கிறாங்க அப்புறம் என்னமோ பேசுறீங்கள எல்லாரும் மிதிக்கிற இந்த மண்ணை நான் மதிக்கிறவன்டா அப்படின்னா விக்கல் எடுத்தா தண்ணி குடிக்க மாட்டேன் எச்சில முழுங்கியே தாத்தை தீத்துக்குவேன்னு சொன்னா இது பீம்பு நான் சாக வேண்டியவன் சொல்லாம சொல்லி காட்டுறியா நான் அப்படி சொல்லல வாழ்ந்து காட்டணும் வாழ்ந்து காட்டு நேர்மையான வழியில வாழ்ந்து காட்டு வரேங்க சரிங்கப்பா உங்க விருப்பப்படி நடக்கணும்னு சொல்லிட்டு போகாம நீ பாட்டல நீ அவர் பக்கம் தான் பேசுவ பெத்தவங்க நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் அது தப்பு இல்ல அவருக்காக தான் பார்த்தேன் சும்மா
சின்ன புள்ளதானே ஓஹோன்னு கொடி கட்டி வாழ்ந்த அப்பா ஊஞ்சு உட்கார்ந்துருக்கிறத பார்க்க பொறுக்கல. கொஞ்சம் கனிவாதான் புத்தி சொல்லுங்களேன். ஓஹோ, நீ எனக்கு புத்தி சொல்ல உனக்காக. தம்பி நீ சாப்பிட அப்பா, நீங்க எங்கேயோ வெளியில போன சொல்லுங்களேன். மண்ணுல பிறந்த பொம்பளைங்களுக்கு தான் எத்தனை ஆதங்கம். தனக்குள்ள ஒண்ணு பிறக்கிற வரைக்கும் புருஷன் மேல ஆதங்கம், பிறந்துட்டா புள்ள மேல ஆதங்கம், வயசாகி போச்சுன்னா தன் மேலேயே ஒரு ஆதங்கம். இந்தியாவை இந்தியினே ஆள வேண்டும் என்று எழுத்து குரல் கொடுத்து பல இன்னல்களையும் புரட்சிப்படையால் வெள்ளையர்களை நடுங்க வைத்து தூக்கு மேடை வரை சென்றும் சாவை வென்றும் சுதந்திர ஜோதியை வாங்கித் தந்த தியாகிகளில் ஒருவரான உயர் திரு தேவர் அவர்கள். மாபெரும் தியாகிக்கு தாமரப் பட்டயத்தை கொடுத்து கௌரவிக்கிறோம். அடுத்ததாக ஐஎன்ஏவை சேர்ந்த தூத்துக்குடி மிஸ்டர் எம் ஏ ஜோசப் அவர்கள். ஜோசப் காது கேட்காதுங்க. ஜோசப், நீ சந்தனத்தேவர் கூட இருந்த ஜோசப் தானே? ஆமாங்க ஐயா. நீங்க யாருங்க? நான் தான் தேவர். தேவரா? ஒரு தலைமுறைக்கு அப்புறம் உன்னை உயிரோட பார்ப்பேன்னு நினைக்கிறேன். இல்லடா ஐயா, நான் சாகரத்துக்குள்ள உங்களை எப்படியாவது சந்திக்கணும், உங்க தங்க குரலை கேட்கணும்னு துடியா துடிச்சுக்கிட்டு இருந்தேன் ஐயா. இவ்வளவு நாளா எங்கடா இருந்தேன்? எங்க எங்க இருந்தேன்? எங்க எங்கயோ, எப்படி எப்படியோ. ஐயா வருத்தப்படாத, நம்ம ஊருக்கு போலாமா? நம்ம ஊருக்கு போலாம். உனக்கு துணைக்கு யாருமே வரலையா? யாருமே இல்ல. நான் இருக்கேன்டா, நான் இருக்கேன். கொள்ளவா இறங்கும் தெய்வநாயகி, இந்த பாரு யாரும் வந்திருக்காண்டு உட்கார். நம்ம ஜோசப் வந்திருக்கான். நம்ம பழைய ஜோசப் இல்ல, அவன் அம்மா வந்திருக்கா. வணக்கம்மா. அம்மா வாங்குறா. ஸ்தோத்திரம்மா. ஒளி படைத்த கண்ணீராய் வா வா வான்னு பாரதி எதுக்காக சொன்னான் தெரியுமா? இளைஞர்களுக்கு கண்ணுல சுதந்திர ஒளி வேணுங்கிறதுக்காக. இந்த பாவி சுதந்திரத்துக்காக ஒளியையும் பறி கொடுத்துட்டான், கண்ணையும் பறி கொடுத்துட்டான். கண்ணு போயிடுச்சா? கண்ணு மட்டும் இல்ல, வந்தே மாதரம்ங்கிற வார்த்தையை தவிர வேற எதையுமே காதல கேட்க வேணாங்கிற நல்ல எண்ணத்தினால வெள்ளக்காரன் அடிச்சே அவன் காதை செவிடாக்கிட்டான். ஐயா, இந்த முருகங்க தலையெல்லாம் இங்க மாட்டி வச்சிருந்தீங்களே, அது மாட்டி வச்ச இடத்த கொஞ்சம் மாத்தி வச்சுட்டேன். இப்பெல்லாம் நீங்க வேட்டைக்கு போறீங்கல்ல? போறதில்ல. காட்டுல இருக்கிற மிருகத்தை விட பயங்கரமான மிருகங்கள் மனுஷ உருவத்துல நாட்டுல உலாத்திக்கிட்டு இருக்கு. அதனால நான் வீட்டுக்குள்ளே இருந்துட்டேன். ஐயா, இந்த சாப்பிட்டு அப்புறம் பேசிக்குவோம். சாப்பாடு போடுவாங்க. ஜோசப், கை கழுவு, சாப்பிடலாம்.
ஜோசப்பே, வெள்ளி தட்டு இல்லைன்னு பாக்குறியா? இன்னைக்கு விரதம், எண்ணெயில தான் சாப்பிடணும். ஓ, விரதம். ஐயா, நீங்க எப்படி இருக்கீங்க? எனக்கு என்ன? வைரம் பாஞ்ச கட்டை இல்ல, வைரம் இருக்கோ இல்லையோ கட்டை இருக்கு. ஜோசப்பே, முன்னெல்லாம் நம்ம சுதந்திர போராட்டம் நடத்துறப்ப அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? ஃப்ரீடம் ஃபைட்ன்னு சொல்லுவா இல்லையா? இப்ப அதுக்கு பேர் தான் பாலிடிக்ஸா? பாலிடிக்ஸோ என்னமோ, என்ன பொறுத்த வரைக்கும் அது பாலிட்ரிக்ஸ். பாலிட்ரிக்ஸ். சுதந்திரம் வாங்கினோடனே அவசரத்துல எல்லாரையும் ஆற விட்டாங்க. இப்ப கெட்டதெல்லாம் தலை தூக்குதுன்னு நினைச்சு தபோ தபோன்னு அடிச்சுக்கிறாங்க. இரு இரு இரு, நான் பசஞ்சு கொடு. ஐயா, மகாலட்சுமி எப்படி இருக்காங்க? யார மகாலட்சுமிங்கிற? நம்ம அம்மா. அம்மா? அவளுக்கு நம்ம மகாலட்சுமிக்கு இப்ப தலையில கொஞ்சம் வெள்ளி முளைச்சிருக்கு. ஆளெல்லாம் அப்படியே தான் இருக்கா தல தலன்னு? ஆள் அப்படியே தல தலன்னு தான் இருக்கா? நீங்க மட்டும் என்ன, அப்படியே தான் இருப்பீங்க? நீங்க முன்ன பார்த்த மாதிரியே இன்னும் சடுகுடு விளையாடுற பையனாவே இருக்காரு. அவ்வளவு தெம்பு. ஐயா, நம்ம நிலத்துல என்ன போட்டு? நம்ம நிலத்துல வித்து போட்டுட்டேன். சாப்பிடு. நம்ம பாப்பா எங்க? திருட்டு மாங்கா காக்கா கடி கடிச்சு என் கையில கொடுக்குமே. கல்யாணம் ஆயிருக்கணுமே, எத்தனை குழந்தைங்க? கூப்பிடுங்கயா, கூப்பிடுங்க பா. சாப்பிட்டுட்டு இதெல்லாம் கேட்பேன்னு நினைச்சேன். ஜோசப், நம்ம பாப்பா செத்து போச்சா? வெள்ளக்கார பைய என்ன பிடிக்கிறதுக்காக அவளை கொண்டுட்டா? ஜோசப், நான் இப்ப ஏழை ஆயிட்டா. பாடம் உயிரத்தோட எங்க கிட்ட ஒண்ணுமே இல்லடா ஜோசப். ஜோசப், சாப்பிடு. சாப்பிட்டு சவாசமா எல்லாம் பேசலாம். சாப்பிடா, சாப்பிடு. அம்மா, அம்மா, எனக்கு வேலை கிடைச்சிருச்சுப்பா. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். நான் அடிக்கடி ஜோசப்னு சொல்லுவேன்ல, இவர் தான். ஜோசப், என் மகன் வந்திருக்கான். மகன்? மகன். ஆளு ஜோரா இருப்பான் அவங்க அப்பா மாதிரியே. குணம் தான் கொஞ்சம் முரடு அப்பா மாதிரி. நீ வந்த வேலை அவனுக்கு வேலை கிடைச்சிருச்சான். வேலை? அப்பா இந்தாங்க அட்வான்ஸ். எனக்கு எதுக்குப்பா பணம்? உங்க அம்மா கிட்ட கொடு. உங்க அம்மா தானப்பா உன்ன தூக்குனா? நான் துப்பாக்கியை தானே தூக்குனேன். முடிஞ்சா என் துப்பாக்கிக்கு ஒரு பொட்டி தோட்டா வாங்கி கொடு. ஐயாவுக்கு வேலை கிடைச்சிருச்சு. பெரிய கம்பெனி, எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பிசினஸ். நிறைய சம்பளம். அட்வான்ஸே 1000 ரூபாய் பாத்துக்கேன். அப்பா கிட்ட சொன்னியா? அவர்கிட்டே கொடுத்துரு. அப்பாட்ட கொடுத்தேன், அப்பா தான் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு. அவருக்கு பொண்டாட்டி பிள்ளைய விட துப்பாக்கியும் ரவையும் தான் ரொம்ப முக்கியமா. முடிஞ்சா இந்த பணத்துல அவருக்கு ஒரு பெரிய பீரங்கியே வாங்கி கொடு. அம்மா, சும்மா இப்படி போவது விண்ணிலே, கால்கள் போவது மண்ணிலே,
ஆசை போவது விண்ணிலே கால்கள் போவது மண்ணிலே பாலம் போடுங்கள் யாராவது பாடி ஆடுங்கள் இன்றாவது பாலம் போடுங்கள் யாராவது பாடி ஆடுங்கள் இன்றாவது இங்கு காண்கின்ற சொர்க்கங்கள் இரண்டில் ஒன்றான வர்க்கங்கள் இங்கு காண்கின்ற சொர்க்கங்கள் இரண்டில் ஒன்றான வர்க்கங்கள் சட்டம் இல்லாத சங்கங்கள் தர்மம் பாராத தங்கங்கள் கட்டிடம் ஜொலிக்கிறது அஸ்திவாரம் அழுகிறது ஆசை போவது விண்ணிலே கால்கள் போவது மண்ணிலே சிந்தட்டும் கண்ணீரை நீங்கள் தெளியுங்கள் பன்னீரை யாரும் சிந்தட்டும் கண்ணீரை நீங்கள் தெளியுங்கள் பன்னீரை இருட்டில் எப்போதும் இன்பங்கள் வெளிச்சம் வந்தால்தான் துன்பங்கள் இன்பங்கள் தூங்குவதில்லை துன்பங்களும் அப்படித்தான் பதினொன்று பனிரெண்டு சொத்து பல கோடி நமக்குண்டு பற்று வையுங்கள் இப்போது பாவம் சந்திப்பதெப்போது உழுதவர்கள் வாடுகிறார்கள் அறுத்தவர்கள் ஆடுகிறார்கள் ஆசை போவது விண்ணிலே கால்கள் போவது மண்ணிலே பாலம் போடுங்கள் யாராவது பாடி ஆடுங்கள் நின்றாவது சில நேரம் சிந்திக்கும் மண்ணில் பல பேரை மன்னிக்கும் தெய்வம் சில நேரம் சிந்திக்கும் மண்ணில் பல பேரை மன்னிக்கும் இந்த மன்றத்தில் ஆடுங்கள் அந்த மன்னிப்பை கோருங்கள் இறைவா என்னை மன்னித்து விடு இந்த காரு நம்புளதா பனியன் வரைக்கும் எல்லாத்தையும் கடையில வச்சுட்டு இந்த காரை வாங்கலன்னு யாருங்க அழுதா ஏன் தம்பி இது உங்களுக்கே நல்லா இருக்கா வேளா வேளைக்கு வீட்டுக்கு வந்து சோறு திங்கலன்னு அம்மா ரொம்ப வருத்தப்படுறாங்க ஐயாவும் தான் சரி என்ன பண்றது வேளா வேளைக்கு வந்து சாப்பிட்டு போறது என் வேலை அப்படி அப்படி என்னங்க தர்ம வேலை சோறு திங்காத வேலை ஒரு பெரிய ஹோட்டல்ல ஆடி பாடுற வேலை ஆடி பாடுற பிள்ளை உங்ககிட்ட சில விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கணும் இப்படி ஆடுறதுன்னா
விளையாடாதீங்க பிள்ளை. நம்ம சொத்தெல்லாம் இப்ப யார்கிட்ட இருக்கு? இப்போ அந்த வீட்டை பார்த்தா அடையாளமே தெரியாதுங்க. புதுசு பண்ண போறேன்னு சொல்லி அங்கங்க இடிச்சு அலங்கோலப்படுத்திருக்காருங்க. யார்? சூனா பானா வேணா செட்டியாருங்க. சரி, இப்ப அந்த வீட்டை மீட்டணும்னா எவ்வளவு ஆகும்? சுமாரா ஒண்ணு ரெண்டு இல்லைங்க, 5 லட்சம் ரூபாய். ரைட், அந்த வீட்டை நாம வாங்குறோம். அந்த வீட்டை நம்ம வாங்க போறோமா? ஏங்க சரியா காதல் விழுந்துச்சா? நான் சொன்னது 5 லட்சம். 5 லட்சம் பழைய பழக்கம் எல்லாம் ஞாபகம் இருக்கான்னு பார்த்தேன். வாழ்ந்தவங்க பல வருஷம் பிரிஞ்சிருந்து மறுபடி ஒண்ணு சேர்ந்தா என்ன உணர்ச்சி ஏற்படுமோ அதே உணர்ச்சி தான் இதுகளை பார்க்கும் போதெல்லாம் ஏற்படுது. என்ன கட்டில் மேல பாசம் பிறந்துருச்சா? என்ன என்ன சாதாரண கட்டிலா? என் பாட்டம் புட்டெல்லாம் இந்த கட்டில தானே படுத்திருந்தா? ஏன் நமக்கு கல்யாணம் முடிஞ்சோடனே முதல்ல நீ இந்த கட்டில தானே வந்து உட்கார்ந்த? நம்ம பையன் இந்த கட்டில தானே பிறந்து என்ன தனியா போடான்னு உதச்சு தள்ளி விட்டான். இந்த கட்டிலுக்கு மட்டும் வாயிருந்தா எவ்வளவு கதை சொல்லும். அத பாரு, மீச நினைச்ச மாதிரி ஆசையை நினைச்சு போச்சாடான்னு இந்த கட்டில என்ன பார்த்து கேலி செய்து. உங்க மகன் எங்க சார்? அவர் வீட்டுல இல்ல. ஏன்? அவர் மிசால கைது செய்ய வந்திருக்கிறோம். யார? உங்க மகன் பேரு தானே ரஞ்சித்? ஆமா. இதான் எங்க சார்? ஒரு சில தீய சக்திகள் அரசியல் என்ற கூறியை பொத்திக்கிட்டு உதவி செஞ்சாங்க. அந்த தீய சக்தி கையிலே தீப்பந்தமா இருந்தவன் தான் உங்க மகன் கடத்தல் இளவரசன் ரஞ்சித். ரொம்ப பேருக்கு வினாமியே அவன் தான் சார். தெய்வநாயகி,
மகன் உனக்கு வாங்கி கொடுத்த நகையெல்லாம் எங்க? அப்பன் தன்னையும் தன் பொருளையும் அழிச்சு புகழ் சேர்த்தான். மகன் அப்பன் தேடிய புகழையெல்லாம் அழிச்சிட்டு பொருள் சேர்த்துட்டான். மகன் வாங்கி கொடுத்தனர். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? தாயின் அவனுக்கு உயிர். தேவரையா, நீங்க யாரு? உங்க வீரமான சுதந்திர போராட்ட வரலாறு என்ன? உங்க மகனை ரொம்ப தீவிரமா தேடிட்டு இருக்கிறோம். மன்னிக்கணும், என்ன நடந்தாலும் லேசில் விட மாட்டோம். உங்க மகனை உயிரோட பார்க்கணும்னா இங்க வந்த உடனே எங்க கிட்ட ஒப்படைச்சு.
நகராத. போற வழியில தான் மகன் போவான்னு நினைச்சேன். வழி ஒண்ணுதான், வரதாவே நல்லா அசஞ்ச. அப்பா என்ன தடுக்காதீங்க, நான் எந்த முடிவுக்கும் தயாராகிட்டேன். உன்னை பெத்தவ இந்த மண்ணுக்காக போராடின வேண்டாம், சட்டத்தின் கையில் உன்னை ஒப்படைச்சாம விட மாட்டேன். என்ன வாழ வச்ச கும்பல காட்டி கொடுக்க முடியாது.
அம்மா என்ன விடுமா இல்ல நான் உன்னை போக விட மாட்டேன் நீ தலைய அடைஞ்சே தீரணும் அம்மா என் கால பிடிக்காதம்மா இந்த உலகத்தையே உன் காலடியில் வைக்கணும்னு ஆசைப்பட்ட பிள்ளைமா தான் எல்லாத்தையும் முடிச்சிட்டு உன் காலடியிலேயே விழுந்து என் உயிரை விடுறம்மா என்ன விடுமா என்ன காப்பாத்துறதுக்காக நீ துரோகியா மாறுறேன்னு சொல்ற பாரு அதை விட என்ன கொண்டுட்டியும் படுத்து மேல நடந்து போடா சஞ்சீத் எனக்கு உங்க அப்பாவோட மானம் தாண்டா பெருசு என் மேல ஆணை வச்சு சொல்றேன் நீ போக கூடாது அம்மா ஆணை வச்சு என்ன நிறுத்தாத அம்மா நான் சொல்ல அம்மா நீ எந்த வழியா எங்க வந்து சேர வேண்டிய வேட்டைக்காரனுக்கு தெரியும்டா உங்க அம்மாவோட கண்ணீருக்கு கட்டுப்படவேனாலும் உங்க அப்பனுடைய துப்பாக்கிக்கு கட்டுப்பட்டு தான் தீரணும் மரியாதையா சரண் அடைஞ்சிடு இல்ல சஞ்சீத் சஞ்சீத் அப்பனு புள்ளி துப்பாக்கி மேல சந்திக்கிறோம் ரெண்டுல எது விழுந்தாலும் உன்னால தாங்கிக்க முடியாது போ கிட்ட வராத போ போ சொன்ன கேளு சொன்ன கேளு போ இந்த கோலத்துல பாக்குறதுக்கா பந்தல் போட்டு தோரணம் கட்டி எங்களை இங்க கூட்டிட்டு வந்தேன் நீ போட்ட கோலத்துல உங்க அம்மா விழுந்து கிடக்கிற கோலத்தை பாருப்பா அவ சிந்தன ரத்தத்துல ஒரு துளிதான்ப்பா நீயும் இத ஏன்ப்பா நீ புரிஞ்சுக்கல உங்க மேல தப்பு இல்லப்பா நாங்க சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தோமே தவிர அதை எப்படி காப்பாத்துறதுன்னு உங்களுக்கு சொல்லி கொடுக்கலப்பா தப்பு எங்க பேர்ல தான் தப்பு எங்க பேர் Oh, my God.